ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள். நாம இன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு சிறப்புகளையும் இந்த நாளில் ஒவ்வொருவரும் அவசியம் கேட்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய புது தமிழ் வருடத்திய வெண்பாவையும் இந்த நாளில் பஞ்சாங்கம் ஏன் படிக்க வேண்டும் படிப்பதால் என்ன பலன் என்றும் தெரிந்து கொள்ளலாம். இந்த தமிழ் வருடம் வெள்ளிக்கிழமை நவமி திதியில் திருவோண நட்சத்திரத்தில் மதியம் சுக்கர ஹோரையில் அமிர்தமான வேளையில் பிறக்கிறது. திருவோண நட்சத்திரத்தில் பிறப்பதால் நாம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை பிரார்த்தித்து சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் தரவல்ல ஸ்ரீ வெங்கடேஷ விஜய ஸ்தோத்திரம் பார்க்கலாம். தமிழக மக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் தமிழ் வருட பிறப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த ஆண்டு தமிழ் வருட பிறப்பு நாளை April 14 அன்று சுபக்கிருத்து வருடம் முடிந்து சோபக்கிருத்து வருடம் பிறக்கிறது. சித்திரை விஷு என்றும் கொண்டாடப்படுகிறது. விஷு என்பதற்கு தமிழில் இரவும் பகலும் சமமானது என்று பொருள். ஒரு வருடத்தின் தொடக்கம் என்பது மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். தொடக்கம் சரியாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் என்பது நம்பிக்கை. அதனால் அனைவரும் அன்று காலை கனி காணுதலோடு புத்தாண்டை தொடங்குகின்றனர். காலை எழுந்ததும் குளித்துவிட்டு முதன் முதலாக பூஜை அறையில் கனி பார்த்தலும் மங்கள பொருட்களை பார்ப்பதன் மூலமாக அந்த வருடம் முழுவதும் நமக்கு மங்களங்களாக இருக்கும். இந்த தினத்தில் இறைவனை மனம் மெய் ஆகியவற்றால் வணங்கி துதித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு வரும் துன்பங்கள் பிணிகள் அனைத்தும் அகன்று போகும் என்பது நம்பிக்கை. நாம் முன்னெடுக்கும் எந்த நல்ல காரியமும் தங்கு தடையின்றி நிறைவேறி மகிழ்ச்சி அளிக்கும். இது தவிர லக்ஷ்மி கட்டாட்சம் தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும் என்பது நிச்சயம். சோபக்கிருத்து வருட வெண்பா பார்க்கலாம். 60 வருட வெண்பா இடைக்காடரால் பாடப்பட்டதாக சொல்லப்படுறது. இந்த சோபக்கிருது வருடத்திய வெண்பா சோபக்கிருது தண்ணீர் நொல்லுவதெல்லாம் செழிக்கும் கோபமகன்று குணம் பெருகும் சோபனங்கள் உண்டாகும் மாறி பொழியாமல் பெய்யுமெல்லாம் உண்டாகுமென்றே உரை. இந்த வெண்பாவின் பொருளை பார்த்தால் சோபக்கிருத்து வருடத்தில் உலகில் உள்ள பழம்பெரும் ஊர்களெல்லாம் சிறப்பும் செழிப்பும் அடையும். எங்கும் சுபிக்ஷம் நிறைந்திருக்கும். மக்கள் மத்தியில் கோபம் பொறாமை போட்டி முதலிய தீய பண்புகள் நீங்கும். உலக மக்கள் அனைவரும் சண்டை சச்சரவின்றி ஒற்றுமையாக வாழ்வார்கள். நற்குணங்கள் மேலோங்கும். சுபமான மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடைபெறும். மழை பொய்க்காது பெய்யும். எல்லா நலன்களும் பெற்று மக்கள் நலமாக வாழ்வர் அப்படின்னு பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோப என்றால் மங்களம் அப்படின்னும் கிருத்து என்றால் நற்செயல் அப்படின்னும் அர்த்தம். அதனால இந்த ஆண்டு மங்களங்கள் நிறைந்த நற்செயல்கள் நடக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டாக அமையப் போகின்றது அப்படின்னு அர்த்தம். பஞ்சாங்கம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாம் தினமுமே அவசியம் பஞ்சாங்கம் படிக்க வேண்டும் என்பது நியதி. குறிப்பாக தமிழ் வருட பிறப்பன்று அனைவரும் பஞ்சாங்கம் படிப்பது சுபிக்ஷத்தை தரும். மிகவும் சிறப்பான ஒன்று. வீடுகளில் வயதில் மூத்தவர்கள் பஞ்சாங்கம் படித்து அதை அனைவரும் கேட்பது வழக்கம். எல்லா கோவில்களிலும் அன்றைய தினம் பஞ்சாங்க படனம் என்று நடத்துவார்கள். பஞ்சாங்கம் என்பது அன்றைய திதி நட்சத்திரம் நாள் யோகம் கரணம் என்ற 5 அங்கங்களையும் படிப்பது. இதில் திதியை சொல்வதன் மூலமாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். நட்சத்திரத்தை சொல்வதன் மூலமாக பாபங்களிலிருந்து விடுதலை பெறலாம். வாரம் என்று சொல்லக்கூடிய நாளை சொல்வதனால் ஆயுள் விருத்தி அடையும். யோகத்தை சொல்வதனால் நோயிலிருந்து விடுதலை பெறலாம். கரணத்தை சொல்வதால் செய்கின்ற செயலில் வெற்றி கிடைக்கும். அதனால் அனைவரும் புத்தாண்டன்று பஞ்சாங்கம் படிக்க தவறாதீர்கள். தினமுமே பஞ்சாங்கம் படிக்க நாம் சர்வ மங்களங்களையும் பெறலாம் என்பது நிச்சயம். இந்த புத்தாண்டு நாளில் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். இன்றைய தினம் அனைவரும் குடும்பத்தோடு இணைந்து குலதெய்வ வழிபாடு செய்ய தவற வேண்டாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். அன்று வீட்டில் உள்ள பெரியவர்களிடமும் ஆசீர்வாதம் வாங்க தவற வேண்டாம். மாத பிறப்பை ஒட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதும் அவசியம். இன்றைய தினம் மாங்காய் வேப்பம்பூ கலந்த பச்சடி செய்வது வழக்கம். அதன் பின்னால் உள்ள தாத்பரியம் என்ன? துவர்ப்பு இனிப்பு புளிப்பு கார்ப்பு கசப்பு மற்றும் உவர்ப்பு என்ற அறுசுவையும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்ற தத்துவத்தை உணர்த்தவே அன்றைய தினம் வேப்பம்பூ பச்சடி மாங்காய் பச்சடி பருப்பு வடை நீர்மோர் சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம் நைவேத்தியமாக செய்து வழிபடுவது வழக்கத்தில் உள்ளது. அனைவரும் ஒன்றிணைந்து நேர்மறை சிந்தனையோடு தமிழ் புத்தாண்டு கொண்டாட குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும். வீட்டின் தரித்திரம் விலகும். சகல செல்வங்களும் குடிக்கொள்ளும். நாம இப்போ சுபிக்ஷத்தையும் மங்களத்தையும் தரவல்ல ஸ்ரீ வெங்கடேஷ விஜய ஸ்தோத்திரம் பார்க்கலாம். தெய்வத தெய்வத மங்கள மங்கள பாவன பாவன காரண காரண வெங்கட பூதர மௌலி விபூஷண மாதவ பூதவ தேவ ஜயீபவ
வாரித சன்னிபதேகதயாகர சாரத நீரஜ சாரு விலோச்சன தேவசிரோமணி பாத சரோருக வெங்கடசைலபதே விஜயீபவ அஞ்சன சைல நிவாச நிரஞ்சன ரஞ்சித சர்வஜனாஞ்சன மேச்சக மாமபிஷிஞ்ச கிருபாமிருத சீதல ஷீகர வர்ஷி திருஷா ஜகதீஸ்வர வீத சமாதிக சார குணாகர கேவல சத் த்வதனோ புருஷோத்தம பீம பவார்ணவதாரண கோவித வெங்கட சைலபதே விஜயீபவ சுவாமி சரோவர தீர ரமாக்ருத கேலி மகாரச லால சமானச சாரத போதன சித் தனிகேதன வெங்கட சைலபதே விஜயீபவ ஆயுத பூஷண கோட்டி நிவேஷித சங்கர தாங்க ஜிதாமத சம்மத ஸ்வேதர துர்கட சங்கடன க்ஷம வெங்கட சைலபதே விஜயீபவ பங்கஜ நாணிலயாக்ருதி சௌரப வாசித ஷைலவனோபவனாந்தர மந்திரமகாஸ்வன மங்கள நிர்ஜர வெங்கட ஷைலபதே விஜயீபவ நந்தகுமாரக கோகுலபாலக கோபவதூவர கிருஷ்ண பராத்பர ஸ்ரீவசுதேவ ஜன்மபயாபக வெங்கட ஷைலபதே விஜயீபவ சைஷவ பாதித பாதகி பூதன தேனுக கேஷி முகாசுரசூதன காளிய மர்தன கம்ச நிராசக மோகத மோபக கிருஷ்ண ஜயீபவ பாலித சங்கர பாகவத பிரிய சாரதி தாஹித தோஷ பிருதாசுத பாண்டவதூத பராக்ருத பூபர பாஹி பராவர நாத பராயண சாதமகாசு விபஞ்சன பாட்டவ சத்ரிஷிரக் கர தூஷண தூஷண ஸ்ரீரகுநாயக ராம ரமாசக விஸ்வஜனேன ஹரே விஜயீபவ ராட்சச சோதர பீதி நிவாரக சாரத சீதமயூக முகாம்புஜ ராவண தாருண வாரண தாரண கேசரி புங்கவ தேவ ஜயீபவ காணன வாணர வீரவணேச்சர குஞ்சர சிம்ஹ மிருகாதிஷுவத்சல ஸ்ரீவர சூரிநிரஸ்தபவாதர வெங்கட சைலபதே விஜயீபவ வெங்கட சைலபதே விஜயீபவ வெங்கட சைலபதே விஜயீபவ வாதிசாத்வசகிருத்சூரி கதிதம் ஸ்தவனம் மகத் விருஷசைலபதே ஸ்ரேயஸ்காமோ நித்யம் படேத் சுதீ இதி ஸ்ரீ வெங்கடேஷ விஜயஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் ஸ்ரீ வெங்கடேஷ விஜயஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து சர்வ மங்களங்களையும் பெறுவோம். சுபே சோபனே என்பது போல் சுபம் முடிந்து சோபனம் ஆரம்பமாகிறது. அன்றைய தினம் நமது இல்லத்துக்கு சோபகிருத்து என்ற புது நங்கை வருகிறாள். அவளின் வருகையை வரவேற்கும் விதமாக இரவே பூஜையறையில் பழங்கள் பணம் நகைகள் அரிசி பருப்பு வெல்லம் பணம் என அனைத்தையும் கண்ணாடி முன் அலங்காரம் செய்து காலையில் எழுந்து ஹரிஸ்மரணம் செய்தபடி பூமாதேவியை வணங்கி உள்ளங்கையை பார்த்து பிரார்த்தித்து படுக்கையிலிருந்து கண்களை மூடியபடியே எழுந்து அப்படியே பகவான் சன்னதிக்கு சென்று பகவானை வணங்கி அவர் முன்வைத்த பொருள்களையும் கண்டு ஆனந்தித்தபடியாக நல்லவைகளை நினைப்போம். அவளை இன்முகம் கூறி வாழ்த்தி வரவேற்போம். நாம் இதை செய்ய முடியவில்லை என்றாலும் நமது குழந்தைகளை கண்ணை மூடி அழைத்து சென்று இதை செய்ய வைப்போம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரங்கள்.